அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய பொன் விலங்கு நாவலை வாசிச்சிட்ருக்கோம். இதுவரைக்கும் நாம் 22 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். முந்தின பகுதியில் சத்தியமூர்த்தியின் நண்பன் குமரப்பன் வேலை பார்க்குற குத்துவிளக்கு பத்திரிகையிலிருந்து மோகினியை பேட்டி எடுக்கிறதுக்காக அவளுடைய வீட்டுக்கு போகிறாங்க, அதைத்தான் பார்த்தோம். கதைகளை போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ நாம 23 அத்தியாயத்தை வாசிக்கலாம். மல்லிகை பந்தல் கல்லூரியின் ஒவ்வொரு நாள் அனுபவமும் சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் விரைவாகவும் புதுமையாகவும் திருப்பங்களை உண்டாக்கி கொண்டிருந்தன. இந்த சில நாட்களில் அவனுடைய வாழ்வில் எத்தனை எத்தனையோ புதிய சம்பவங்களும் புதிய அனுபவங்களும் நேர்ந்திருந்தன. பொறாமையால் வருகிற புகழையும் புகழால் வருகிற பொறாமையையும் மல்லிகை பந்தல் கல்லூரியில் மாறி மாறி சந்திக்க தொடங்கியிருந்தான் அவன் எவ்வளவோ மறுத்தும் கேட்காமல் பூபதி அவனை உதவி வார்டனாக நியமித்திருந்தார். மாணவர்களிடம் அளவற்ற பெருமதிப்பை அடைகிற ஆசிரியன் நிர்வாகிகளுடைய பகையை சம்பாதித்துக் கொள்வதுதான் பெரும்பாலான கல்லூரிகளிலே வழக்கமாக இருக்கும். இருசாராருடைய மதிப்பையும் பெறுகிற ஆசிரியனை பார்த்தால் எல்லோருக்கும் வியப்படையத்தான் தோன்றும், அத்தோடு பொறாமைப்படவும் தோன்றும். இதற்கு யாரும் எப்போதும் விதிவிலக்கு இல்லை. கல்லூரி திறந்த 2வது வாரமோ 3வது வாரமோ ஒரு நாள் 10 மணிக்கு மேல் 5 நிமிடம் தாமதமாக கல்லூரிக்குள் நுழைந்திருந்தான் சத்தியமூர்த்தி. கல்லூரி முதல்வர் ஏதோ காரியமாக அரைவாசலில் நின்று கொண்டிருந்தவர் அவன் உள்ளே தனியாக வருவதை பார்த்து கை கடிகாரத்தையும் பார்த்தார். இதையடுத்து அரை மணி நேரத்துக்கெல்லாம் கல்லூரி முதல்வரின் கையொப்பமிட்ட சுற்றறிக்கை ஒன்று எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்தது. சில ஆசிரியர்கள் கல்லூரிக்கு தாமதமாக வருவதையே வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு, அதை தவிர்ப்பதற்காக இனிமேல் ஆசிரியர்கள் கையொப்பமிடும் நோட்டு புத்தகத்தில் கையெழுத்துடன் அதற்கு கீழே வந்த நேரமும் குறிப்பிட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. 5 நிமிடங்கள் தாமதமாக தன்னை பார்த்ததும் முகத்தில் கடுகடுப்போடு கடிகாரத்தை பார்த்து கொண்டே அவர் அறைக்குள் நுழைந்ததையும் அதற்கு அடுத்த 30வது நிமிடத்தில் மேற்படி சுற்றறிக்கை வந்ததையும் பார்த்தபோது முதல்வர் தன்மேல் கரு வைத்து கொண்டு பகைமை செலுத்தி வருகிறார் என்பதை சத்தியமூர்த்தி புரிந்து கொண்டான். கல்லூரி விடுதிக்கு உதவி வார்டன் அவசியமில்லை என்பதாகவும் அதற்கு சத்தியமூர்த்தியை நியமிக்க வேண்டாம் என்றும் முதல்வர் நிர்வாகியிடம் எதிர்த்ததாகவும் அந்த எதிர்ப்பையும் மீறிக்கொண்டு பூபதி தன்னை உதவி வார்டனாக நியமித்ததாகவும் சத்தியமூர்த்தி கேள்விப்பட்டு அறிந்திருந்தான். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் சேர்ந்து முதல்வரின் மனதில் தன்மேல் எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் என்பதும் அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. கல்லூரி முதல்வரின் சுற்றறிக்கைக்கு பின்னர் எல்லா ஆசிரியர்களும் கையெழுத்துடன் வந்த நேரமும் குறிப்பிடுவது வழக்கமாக இருந்தது. சத்தியமூர்த்தியும் 2-3 நாட்கள் கையெழுத்துடனே நேரமும் எழுதினான். 4வது நாள் ஏதோ ஒரு திட்டமான எண்ணத்துடன் அவன் நேரம் போடுவதை நிறுத்திவிட்டான். அன்று காலை 11 மணி சுமாருக்கு ஆசிரியர் அறையில் உட்கார்ந்திருந்த சத்தியமூர்த்தியை தேடிக்கொண்டு கல்லூரி முதல்வரின் ஊழியன் வந்து சேர்ந்தான். அவ்வாறு அவன் வருவதை ஒவ்வொரு வினாடியும் சத்தியமூர்த்தி எதிர்பார்த்து கொண்டுதான் காத்திருந்தான். சார், இதில் நீங்கள் வந்த டைம் போடலையா, போட்டு வாங்கி வர சொல்லி ஹெட்கிளார்க்கு கொடுத்து அனுப்புனாரு என்று கையோடு கொண்டு வந்திருந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரை சத்தியமூர்த்தியிடம் நீட்டினான் அந்த ஊழியன். அவனிடம், நேரமெல்லாம் போடுறதுக்கு இல்லை, இதை போய் சொல்லு என்று உரத்த குரலில் பதில் கூறி ஊழியனை முகத்தில் அடித்த மாதிரி திருப்பி அனுப்பிய போது ஆசிரியர் அறையில் உட்கார்ந்திருந்த மற்ற ஆசிரியர்கள் ஏதோ பெரிய சண்டை வரப்போகிறதென்ற பொதுவான மகிழ்ச்சியுடனும் தனியாத பயத்துடனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சிறிது நேரத்தில் கல்லூரி முதல்வர் தன்னுடைய அறைக்கு கூப்பிட்டு அனுப்புவார் என்று எதிர்பார்த்திருந்தான் அவன். சிறிது நேரத்தில் கல்லூரி முதல்வரே டக் டக் என்று பூட்ஸ் ஒலிக்க நடந்து வந்து ஆசிரியர்கள் அறையில் படியேறி நுழைந்தார். ஒவ்வொரு படியாக மேலேறி அந்த பூட்ஸ் ஒலி அருகில் வர வர பயந்த சுபாவமுள்ள ஆசிரியர்களை சுற்றிலும் ஏதோ ஒரு விதமான அமைதி அதிகமாவது போல் இருந்தது. அதன் பிறகு நடந்ததெல்லாம் நாடக காட்சி மாதிரி இருந்தது. அறையில் நுழைந்ததும் எல்லோருடைய பார்வையிலும் படுகிறார் போல் முகப்பில் நின்று கொண்டு, மிஸ்டர் சத்தியமூர்த்தி, உங்களுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ல நீங்க நேரம் குறிப்பிடலை. நியாயமா நடந்துக்கிறதுல எல்லோருக்குமே கவனம் வேணும். சுயமரியாதையை காப்பாத்திக்க ஆசைப்படுறவங்களுக்கு நியாயத்துல இன்னும் அதிகமான கவனம் வேணும் என்று ஏதோ பேச ஆரம்பித்து சீறினார் அவர்.
சத்தியமூர்த்தி எழுந்து நின்று நிதானமாக பதில் கூற ஆரம்பித்தான். சார், நீங்க சொல்றத கொஞ்சம் கூட மறுக்காம அப்படியே நான் ஒத்துக்கிறேன் சார். மறந்து விட்டதன் காரணமாவோ அல்லது கவனக்குறைவாவோ நான் நேரம் குறிக்காம விடல. வேணும்னே தான் நேரம் குறிக்காம விட்டேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காப்பாத்துற வரைக்கும் தான் சார் நியாயத்துக்கு மரியாதை உண்டு. நீங்க எப்படி இருந்தாலும் நான் அதை பொறுத்துக்கணும். ஆனா நான் நியாயமா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறதையும் சேர்த்து மன்னிக்கிற பொறுமை எனக்கு மட்டும் இருக்கணும்னா அது எப்படி ஒழுங்காகும்? நீங்க சுற்றறிக்கை அனுப்புன நாள்ல இருந்து நானும் பாத்துக்கிட்டு வர்றேன். நாங்க எல்லாரும் வர்ற நேரத்தை குறிக்கிறோம். நீங்களும் உங்களுடைய துணை முதல்வரும் இன்னும் சில பேராசிரியர்களும் மட்டும் நேரம் குறிக்கிறதில்ல. நான் 2-3 நாளா இதை தொடர்ந்து கவனிச்சேன். இன்னையிலிருந்து என் கையெழுத்துக்கு கீழேயும் நேரம் போடுறத நிறுத்திட்டேன். இருக்கலாம் மிஸ்டர் சத்தியமூர்த்தி, ஆனா என்ன கேட்கறதுக்கு நீங்க யாரு? நான் யாரா? நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவேங்கிறதே இதை கேட்கறதுக்கு போதுமான தகுதிதான் சார். என்ன கேட்க நீங்க யாருன்னு மாணவர்கள் கிட்ட கூட ஆசிரியர்கள் இந்த காலத்துல கேட்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறுத்துங்க, நீங்க அதிகம் பேசுறது நல்லா இல்லை. பயப்படாதீங்க சார், நான் பேசுறதாலேயோ அதை நீங்க கேட்கறதாலேயோ மரியாதை குறைவாயிராது. இந்த கல்லூரி காலை 10 மணிக்கு ஆரம்பம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நேரம் குறிக்கிறது எதுக்கு? ஏதோ ஒரு நாள் யாரோ 2 வினாடி தாமதிச்சு வந்தா அதுக்காக எல்லாருமே தாமதமா வர்றதா பாவிச்சுக்கிட்டு நீங்க ஏன் சிரமப்படணும்? ஒன்றும் பதில் கூறாமல் கல்லூரி முதல்வர் சில வினாடிகள் ஆசிரியர் அறையில் இங்கும் அங்குமாக இறை தேடுகிற புலி போல் நடந்தார். போவதற்கு முன் எல்லா ஆசிரியர்கள் பக்கமாகவும் திரும்பி, எனக்கு என்ன வந்தது? உங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னா நாளையிலிருந்து யாரும் நேரம் குறிக்க வேண்டாம் என்று வேண்டா வெறுப்பாக சொல்லிவிட்டு போனார் முதல்வர். அவர் இப்படி வந்து இறைந்து விட்டு போன சிறிது நேரத்துக்கு பிறகு தபால்காரர் சத்தியமூர்த்தியை தேடி வந்து ஸ்டாம்ப் போட்டாத கடித உரை ஒன்றை நீட்டி கட்டணம் வசூலித்து கொண்டு போனார். ஏதோ ஒரு நியாயத்துக்காக சத்தமிட்டு பேசிவிட்டு உட்கார்ந்த மறுகணம் ஸ்டாம்ப் போட்டாத கடிதத்தை வாங்க நேர்ந்ததும் அவனுக்கு கோபம்தான் வந்தது. குழந்தை கையெழுத்து போல் எழுத்துக்கள் மேலும் கீழுமாக வலித்து கொண்டு போகும்படி பென்சிலில் எழுதப்பட்ட முகவரி. ஸ்டாம்ப் போட்டாத தவறு தவிர அந்த முகவரியிலும் 4-5 தவறுகள் இருந்தன. சத்தியமூர்த்தி அவர்கள், ஆசிரியர், காலேஜ், மல்லிகைப்பந்தல் என்று மட்டுமே முகவரி எழுதப்பட்டிருந்தது. அந்த ஊரில் ஒரே கல்லூரி மட்டுமே இருந்ததாலோ அல்லது ஆசிரியராக வேறு சத்தியமூர்த்தி எவரும் இல்லை என்பதாலோ கடிதம் இலக்கு தப்பாமல் வந்து சேர்ந்திருந்தது. முதல்வரிடம் சொற்போர் நடத்தி முடிந்த வேகம் தணியாத மனநிலையில் அந்த பென்சில் எழுத்து முகவரியும் ஸ்டாம்ப் போட்டாத தண்டமும் மனதை உறுத்த அதை எழுதியவர் மேல் கோபத்தோடு கடிதத்தை பிரித்தான் சத்தியமூர்த்தி. எவ்வளவுக்கு எவ்வளவு கோபத்தோடு அந்த கடிதத்தை பிரித்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அனுதாபத்தோடும் மன நெகிழ்ச்சியோடும் படிக்க வேண்டிய கடிதமாயிருந்தது அது. யாரிடமிருந்து வந்ததோ அவளிடமிருந்து இப்படி ஒரு கடிதத்தை இங்கே அவன் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை காப்பாற்றி ஆட்கொண்ட தெய்வத்துக்கு மோகினியின் அநேக வணக்கங்கள். நான் என் மனதில் என்னென்ன நினைக்கிறேனோ அவற்றையெல்லாம் எப்படி எந்தெந்த வார்த்தைகளால் உங்களுக்கு எழுதலாம் என்று தெரியாமல் ஏதோ கிடைத்த காகிதத்தில் எப்படியோ எழுதுகிறேன். என்னுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டு வருகிறது. அம்மாவும் கண்ணாயிரமும் என் மனப்போக்கை புரிந்து கொள்ளாமல் என்னை பாடாய் படுத்துகிறார்கள். என் மனமோ எதிலும் லயிக்கவில்லை. யார் யாரோ வருகிறார்கள் போகிறார்கள். நானோ உங்களிடம் பறந்து வந்துவிட துடிக்கிறேன். இந்த கடிதம் சிறிது. என் மனதில் நினைக்கிற எல்லாவற்றையும் இதில் எழுதிவிட முடியாது. இதைவிட பெரிய காகிதத்தில் கூட அவற்றை எழுதிவிட என்னால் முடியாது. பூமரத்தடியில் வீற்றிருக்கும் தெய்வத்துக்கு அர்ப்பணமாகும் பூவை போல் நான் தானாகவே உங்களுக்கு சமர்ப்பணமானவள். என் ஞாபகமாக இந்த மோதிரம் உங்கள் கையில் இருக்கட்டும் என்று நான் உங்கள் கையில் அந்த மோதிரத்தை அணிவித்த போது ஞாபகம் இருபுறமும் இருக்க வேண்டும் என்று பதிலுக்கு உங்கள் கை மோதிரத்தை கலற்றி அணிவித்தீர்களே, அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த கடிதத்துக்கு உங்களிடம் வந்து சேரும் சக்தி இருக்கிறதோ இல்லையோ, நான் பாட்டுக்கு பைத்தியம் போல இந்த சிறிய காகிதத்தில் நுணுக்கி நுணுக்கி எழுதுகிறேன். இன்று சாயங்காலம் இந்த கடிதத்தை எழுதுவதற்கு முன்னால் மீனாட்சி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே பிரகாரத்தில் சுற்றும்போது உங்கள் ஞாபகத்தினால் தவித்து போனேன். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் எழுத முடியவில்லை. இந்த கடிதத்தை முடிப்பதற்கு முன் என் வேதனையை உங்களுக்கு சொல்வதற்கு நல்வாக்கியம் வேண்டுமென்று யோசித்து யோசித்து கடைசியில் கீழ்காணும் வாக்கியத்தோடு முடிக்கிறேன். உங்களுடைய வாத்தியம்,
உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வாத்தியம் வாசிக்க நீங்கள் இல்லாமல் தூசி படிந்து போய் மூலையில் கிடக்கிறது. இப்படிக்கு உங்கள் அடியாள் மோகினி. இந்த கடிதத்தை படித்து முடித்த போது மோகினியே அருகில் வந்து நின்று கொண்டு மெல்ல மெல்ல விசும்பி அழத் தொடங்குவது போல் சத்தியமூர்த்திக்கு ஒரு பிரமை உண்டாயிற்று. பாரதியின் கடிதத்தைப் போல் ஆரம்பமும் முடிவும் நடுவும் ஒழுங்காக அமைந்து மயக்கி விடுகிற தன்மை இதில் இல்லாவிட்டாலும் ஒரு பரிசுத்தமான மனம் துடிப்பது இதில் நன்றாக தெரிந்தது. திட நெஞ்சமுள்ள சத்தியமூர்த்தியையே மௌனமாக அழச் செய்திருந்தது அந்த கடிதம். அந்த கடிதத்தின் கடைசி வரிகளை 2-3 தடவை திரும்ப திரும்ப படித்தான் சத்தியமூர்த்தி. மோகினியின் நினைவு மனமெல்லாம் நிறைந்தது. கல்லூரி முதல்வர் கையெழுத்து போடும் நோட்டு புத்தகத்தில் நேரம் குறிப்பிடாததற்கு சண்டை போட வந்ததையும் அதை ஒட்டி அவரும் தானும் காரசாரமாக விவாதம் செய்ததையும் என்றோ நடந்தது போல் மறந்திருந்தான் அவன். கவலைப்படாதே, என்னுடைய வாத்தியத்தை மீட்டி இனிய இசையை வாசிப்பதற்காக நான் ஒரு நாள் வருவேன். அதுவரைக்கும் பொறுத்திரு. உன்னுடைய ஞாபகம் இல்லாத நேரமே கிடையாது. சில நாட்களுக்கு முன்பு இங்கே கல்லூரி மாணவர்களுக்காக ஷீ வாக்ஸ் இன் பியூட்டி என்று ஒரு ஆங்கில கவிதையை விளக்கி வகுப்பு நடத்தினேன். அந்த விரிவுரை தத்ரூபமாகவும் அழகாகவும் வாய்த்து பலருடைய பாராட்டை பெறுவதற்கு காரணமானவள் நீதான் மோகினி என்றெல்லாம் விவரித்து அவளுக்கு ஒரு பதில் கடிதம் எழுத எண்ணினான் சத்தியமூர்த்தி. ஆனால் எப்படி எழுதுவது? மோகினியின் தாயிடமோ கண்ணாயிரத்திடமோ அந்த கடிதம் சிக்கினால் என்ன ஆவது என்ற தயக்கமும் வழக்கம் போல் தோன்றி தடுத்தது. அன்று வெள்ளிக்கிழமையாதலால் மறுநாள் சனியும் அதற்கு அடுத்த நாள் ஞாயிறும் விடுமுறைகளாக இருப்பதை உத்தேசித்து தாவரவியல் விரிவுரையாளர் சுந்தரேசன் ஊருக்கு போய் வருவதாக சொல்லிக்கொண்டு 3 மணிக்கே புறப்பட்டிருந்தார். கல்லூரி எல்லைக்குள்ளே முதல்வருக்கும் அவனுக்கும் காரசாரமாக விவாதம் நடந்ததை பார்த்து மருண்டு போய் நமக்கு ஏன் வம்பு என்று விலகி நின்றுவிட்ட அதே ஆசிரியர்கள் கல்லூரி பாடவேளை முடிந்து காம்பவுண்டை கடந்து வெளியே வந்ததும் அவன் அருகே நெருங்கி வந்து பாராட்டினார்கள். என்ன இருந்தாலும் நீர் பெரிய துணிச்சல்காரர் ஐயா, மதுரக்காரர் இல்லையா, சும்மா விட்டுருவீரா? இப்படி யாராவது புத்தி புகட்டினா ஒழிய பிரின்சிபாலுக்கு கொழுப்பு ஒடுங்காது. நாளையிலிருந்து கையெழுத்து மட்டுமே போட்டா கூட போதும் என்று முதலையே பணிஞ்சு போகும்படி செய்துட்டீரே என்று சத்தியமூர்த்தியை நாசூக்காக கொம்பு செய்வி விட்டார் ஒரு பேராசிரியர். என்ன காரணம்னு தெரியல, பிரின்சிபலே உங்களுக்கு ரொம்ப அதிகமா பயப்படுறாரு என்று மூக்கில் விரலை வைத்தார் இன்னொருவர். அன்று மாலை சில மாணவர்கள் சத்தியமூர்த்தியை தேடிக்கொண்டு அவனுடைய அறைக்கு வந்திருந்தார்கள். அந்த மாணவர்களை அழைத்து கொண்டு போய் எதிர்ப்புறம் ஏரிக்கரை புல்வெளியில் நீர்பரப்பை ஒட்டின மாதிரி கரையோரமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான் சத்தியமூர்த்தி. அந்த சமயம் பார்த்து ஏரிக்குள் தன் தோழிகளோடு படகில் போய்க் கொண்டிருந்த பாரதி சத்தியமூர்த்தி உட்கார்ந்திருந்த பக்கமாக படகை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு, சார், உங்களைத்தான் கூப்பிடுறேன், படகுல ஒரு ரவுண்டு சுத்தலாம், வர்றீங்களா என்று இறைந்து சிரித்து கொண்டு கேட்டது அவனுக்கு பிடிக்கவில்லை. தான் சுவாரஸ்யமாக ஈடுபட்டு பேசிக் கொண்டிருப்பதை அவள் அவமதிப்பதாக எண்ணிய சத்தியமூர்த்தி அவளையும் அவள் தோழிகளையும் சர்ரென்று நீரை கிழித்து கொண்டு வந்து நிற்கும் விசைப்படகையும் முற்றிலும் கவனிக்காத மாதிரி பாராமுகமாக இருந்துவிட்டான். 24 சத்தியமூர்த்தியை அருகே சென்று அழைத்த போது அவன் பாராமுகமாக இருந்துவிட்டதை கண்ட பாரதி அதை தன்னுடைய தோல்வியாகவே பாவிக்க தொடங்கினாள். ஏமாற்றத்தில் பிறக்கும் ஒரு வகை கோபத்தோடு பாரதி படகை வேகமாக வலித்து கொண்டு போய்விட்டாள். ஆனாலும் அவளுக்கு அழுகை அழுகையாக வந்தது. படகில் இருட்டுகிறவரை சுற்ற நினைத்திருந்தவள் பாதியிலேயே கரையேறி, எனக்கு தலைய வலிக்குது, வீட்டுக்கு போறேன் என்று தோழிகளிடம் சொல்லி தப்பித்து கொண்டாள். வீட்டுக்கு திரும்பியிருந்தாலும் அங்கு அவளுக்கு ஒரு வேலையும் ஓடவில்லை. 4-5 மாணவர்கள் புடைசூழ அமர்ந்து உற்சாகமாக உரையாடி கொண்டிருந்த வேளையில் அவள் குறுக்கிட்டு அழைத்ததை விரும்பாததனால்தான் சத்தியமூர்த்தி கவனிக்காதவனைப் போல் இருந்துவிட்டான். மாணவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிய பின் உணவு விடுதிக்கு போய் இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு அறைக்கு திரும்பிய பின் அவனும் இதை பற்றித்தான் சிந்திக்க தொடங்கியிருந்தான். உறக்கம் வராத காரணத்தினால் அறைக்கு வெளிப்புறம் மாடி வராந்தாவில் உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன். பேச்சு துணைக்கு தாவரவியல் விரிவுரையாளர் சுந்தரேசனும் ஊரில் இல்லை. பின்பக்கத்தில் சண்பக மரத்து கிளைகளும் இலைகளும் காற்றோடு பேசிக் கொண்டிருந்தன. தன் மனத்தில் இடைவிடாத இன்பக் கனவாக நிறைந்திருந்த மல்லிகை பந்தல் எனும் அந்த ஊருக்கே தான் வந்து வசிக்க தொடங்கி வாரங்கள் சில ஓடிவிட்டதையும் தன் மனம் விரும்பி வேலை பார்க்க வந்த அந்த ஊர் கலைக்கல்லூரியின் சுகதுக்க அனுபவங்களும் புகழ் பொறாமை நிகழ்ச்சிகளும் போதுமான அளவு தன்னை சூழ்ந்து விட்டதையும் நினைத்து பார்த்து தனக்குத்தானே சிரித்து கொண்டான் சத்தியமூர்த்தி.
சாயங்காலம் ஏரிக்கரையில் பாரதியிடம் அப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டாம் என்றுதான் இப்போது அவனுக்கு தோன்றியது. தன்னுடைய செயல் அவளுடைய மனதை அதிகமாக புண்படுத்தியிருக்க வேண்டும் என்பதும் அவனுக்கு புரிந்தது. ஆனாலும் அவன் பாரதியிடம் அளவாகவும் கண்டிப்பாகவும் பழக வேண்டுமென்றே தன் மனதிற்கு அடிக்கடி எச்சரித்துக் கொண்டிருந்தான். கல்லூரி வகுப்பு நேரங்களிலும் வெளியேயும் பாரதி அடிக்கடி தன்னை சந்திக்க விரும்புவதை தவிர்த்து தான் அவளிடமிருந்து விலகி நிற்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. ஆர்வத்தோடு ஓடி வந்து சிரித்து பேசுவதையும் பாராட்டுவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ள செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தான் அவன். அந்த நினைப்பை செயலாக்க தொடங்கும் போது மாலையில் நிகழ்ந்தது போல் பாரதியின் கோபத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் என்பதும் அவனுக்கு தெரியாமல் இல்லை. பாரதியும் என் மேல் அன்பு செலுத்துகிறாள், மோகினியும் என் மேல் அன்பு செலுத்துகிறாள். ஆனால் நானே நுணுக்கமாக சிந்தித்து பார்க்கும்போது இந்த இருவருடைய அன்பிலும் வேறுபாடு இருக்கிறது. பாரதியின் அன்பு என்னை ஆள விரும்புகிற அன்பு, மோகினியின் அன்பு எனக்கு ஆட்படுகிற அன்பு. ஆட்படுகிற அன்புக்கு இணையான உறவு உலகத்தில் வேறெதுவும் இருக்க முடியாது என்று இவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கிற போது, தெய்வத்துக்கு அர்ப்பணமாகும் பூவை போல் நான் தானாகவே உங்களுக்கு சமர்ப்பணமானவள் என்றும், உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வாத்தியம் வாசிக்க நீங்கள் இல்லாமல் தூசி படிந்து போய் மூலையில் கிடக்கிறது என்றும் தன்னுடைய கடிதத்தில் மோகினி எழுதியிருந்த உணர்ச்சிகரமான வாக்கியங்கள் அவனுக்கு ஞாபகம் வந்தன. சத்தியமூர்த்தி மல்லிகை பந்தலில் மோகினியை பற்றி எண்ணி எண்ணி மனம் தவித்துக் கொண்டிருந்த தினத்துக்கு மறுதினம் காலையில் கண்ணாயிரமும் அம்மாவும் உடன் வர காரில் மதுரையிலிருந்து நாட்டரசன் கோட்டைக்கு பக்கத்தில் பெரிய தனவணிகர்கள் நிறைந்த சிறிய ஊர் ஒன்றில் ஒரு கல்யாணத்துக்கு சதிர்கச்சேரி செய்ய போய்கொண்டிருந்தாள் மோகினி. மாலையில் வரவேற்பின் போதுதான் சதிர்கச்சேரிக்கு ஏற்பாடாகியிருந்தது. ஆனாலும் காலையிலேயே புறப்பட்டு போய்விட வேண்டும் என்று அவசரப்படுத்தி கண்ணாயிரம் அவர்களை காரில் அழைத்து கொண்டு புறப்பட்டிருந்தார். அன்று காரில் நாட்டரசன் கோட்டைக்கு போகும் போதும் கண்ணாயிரத்தின் மேல் தாங்க முடியாத அருவறுப்போடுதான் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாள் மோகினி. கண்ணாயிரமும் அம்மாவும் சலசலவென்று ஓயாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். மோகினி ஒன்றும் பேச பிடிக்காமல் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது எதுவோ அதை கேட்கவும் பிடிக்காமல் மிகவும் பொறுமையோடு இருந்தாள். கோடை வெயில் மண்டையை பிளக்கும் உச்சி நேரத்துக்கு அந்த ஊரை அடைந்தது கார். தெருவில் நுழைந்த கார் கல்யாண வீட்டு வாசலில் பந்தலுக்கு முன்னால் போய் நிற்பதற்கு முன், டான்ஸ்காரங்க வந்தாச்சு, டான்ஸ்காரங்க வந்தாச்சு என்று ஒரு வகை பரபரப்பான பேச்சும் கூட்டமும் சேர்ந்திருந்தது. காரையும் தன்னையும் மேலும் கீழுமாக வெறித்து வெறித்து பார்க்கும் கூட்டத்துக்கு நடுவே கூசியபடி தலையை குனிந்து கொண்டே காருக்குள் உட்கார்ந்திருந்தாள் மோகினி. கண்ணாயிரம் கீழே இறங்கி போய் கல்யாண வீட்டுக்காரரிடம் தாங்கள் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வீட்டின் சாவியை வாங்கி கொண்டு வந்தார். தெருக்கோடியில் அரண்மனை மாதிரி பெரிதாயிருந்த ஒரு பழைய வீட்டின் மாடியில் இரண்டு விசாலமான அறைகளை அவர்கள் தங்கிக் கொள்வதற்காக ஒழித்து விட்டிருந்தார்கள். மோகி, இந்த கல்யாணத்துல நீ டான்ஸ் ஆட போறேங்கிறதை எதிர்பார்த்து இந்த ஊரே பரபரத்து போய் காத்துக்கிட்டு இருக்கு என்று அறைக்கதவை திறந்து கொண்டே வியந்தார் போல் கூறத் தொடங்கினார் கண்ணாயிரம். மோகினி இதற்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் சலித்தார் போல் உச்சி கொட்டினாள். பின்ன இல்லையா, ராத்திரி டான்ஸ் முடிஞ்சதும் மறந்துராம என் செல்ல கண்ணுக்கு திருஷ்டி கழிக்கணும் என்று முத்தழகு அம்மாளும் ஒத்துப்பாடினாள். அந்த ஒரு நாள் கூத்தை ஆடி முடித்து கொண்டு ஊர் திரும்பினால் போதும் என்று நாழிகையை எண்ணிக்கொண்டிருந்தாள் மோகினி. வெயில் மயமான நீண்ட பகல் நேரம் மெல்ல மெல்ல சரிந்தது. ஒரு விதமாக பொழுது சாய்ந்து மாலையும் வந்தது. விதம் விதமாக தைத்து கொண்டு வந்திருந்த நாட்டிய உடைகளையெல்லாம் பெட்டியை திறந்து எடுத்து கடை விரித்தாள் அம்மா. மோகினி நீராடி விட்டு வந்து அலங்காரம் செய்து கொள்ள தொடங்கினாள். அன்றைய நிகழ்ச்சியில் இன்ன இன்ன நாட்டியங்களை ஆட வேண்டும் என்று கண்ணாயிரமும் அம்மாவுமாக ஒரு பட்டியல் தயாரித்து அதை மோகினியிடமும் சொல்லியிருந்தார்கள். அதை தவிர முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற முக்கியமான பெரிய மனிதர்கள் ஏதாவது விரும்பி கேட்டால் அதையும் மறுக்காமல் ஆட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த மாதிரி கல்யாண வீட்டு நிகழ்ச்சிகளில் ரசிக்கிறவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கவனித்தாலும் கவனிக்காமலே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தாலும், கொடுத்த பணத்துக்கு குறைவில்லாமல் 3-3.5 மணி நேரம் ஆடிவிட வேண்டும் என்பதில் மட்டும் அக்கறையாயிருப்பார்கள். மாலை 5:30 மணியிலிருந்து ஏறக்குறைய 9:00 மணி வரை அன்று அவள் ஆடினாள். 100-150 பேர்கள் பந்தலில் அங்குமிங்குமாக உட்கார்ந்திருந்தார்கள். மற்றவர்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள்.
கூட்டம் எப்படி இருந்தாலும் கலை தெய்வத்தை மதித்து சிரத்தையாகவே ஆடினாள் அவள். வர்ணம், பதம், தில்லானா எல்லாம் வகைக்கு ஒன்றாக ஆடினாள். நிகழ்ச்சி முடிந்தது. கல்யாண வீட்டு சதிர்கச்சேரி எனும் ஆடம்பர நாடகத்தின் முடிவான கடைசி பகுதியும் வந்தது. கல்யாண வீட்டுக்காரரும் இன்னும் நாலந்து பெரிய புள்ளிகளும் இரத்தின கம்பளம் விரித்த கூடத்தில் வெற்றிலைப்பாக்கு, தேங்காய்பழம், புதுப்புடவை, சந்தனக்கிண்ணம் எல்லாம் தயாராக வைத்து சதிர்கச்சேரி ஆடியவளுக்கு பணம் கொடுப்பதற்காக காத்திருந்தார்கள். கண்ணாயிரத்தையும் அம்மாவையும் பின்தொடர்ந்து அடக்க ஒடுக்கமாக நின்றாள் மோகினி. கூடத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் எல்லாம் 50-60 கடந்த முதியவர்களாக இருந்தும் அவர்களுடைய பார்வை, பேச்சு, சிரிப்பு எல்லாம் அந்த முதுமையோடு பொருந்தாமல் அசடு வழிவதாக இருந்தது. தன்னை துளைத்தெடுப்பது போல் பார்க்க தொடங்கிய அந்த கண்களுக்கு முன் நிற்கவே அருவறுப்பாக இருந்தது அவளுக்கு. பணத்தையும் மரியாதை என்ற பெயரில் அவர்கள் செய்து கொண்டிருந்த அவமரியாதையையும் ஏற்றுக்கொள்ளாமல் திரும்பி போய்விடலாம் போல கூச்சமாகவும் பயமாகவும் இருந்தது மோகினிக்கு. எவ்வளவு நேரம்தான் கால் கடுக்க காத்து கொண்டு நிற்பது? கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தவர்களில் மிகவும் முதியவரான ஒருவர் அந்த முதுமைக்கும் வயதுக்கும் பொருந்தாத மைனர் சிரிப்போடு கண்களை ஒரு பக்கமாக சாய்த்து கண்ணாயிரத்தை அருகே கூப்பிட்டு காதருகே ஏதோ சொன்னார். கண்ணாயிரம் அதே பாணியில் அதே செய்தியை காதருகே வந்து முத்தழகு அம்மாளிடம் மெல்ல சொன்னார். மோகினி உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு முன்பு நிற்கவே பிடிக்காமல் மனம் குமுறியபடி நின்று கொண்டிருந்தாள். இதையெல்லாம் கவனித்து அவள் மேலும் அதிகமாக குமுற ஆரம்பித்தாள். அம்மா மோகினியின் காதருகே வந்து, அடியே உன்னைத்தானே பொது இடத்துல மாட்டேன்னு சொல்லி 4 பேர் முன்னாலும் என் மானத்தை வாங்கிராத. நம்மவங்களுக்கு இது ஒன்றும் புதுசில்ல. நாம் இப்படி செய்கிற வளமுறை உண்டு. பெரியவங்களா இங்கே உட்கார்ந்துருக்கிற 4 பேருக்கு உன் கையால் கொஞ்சம் சந்தனத்தை தொட்டு பூசிட்டு பிறகு மரியாதையை வாங்கிக்க என்று தணிந்த குரலில் முணுமுணுத்தாள். அதுதான் சமயம் என்று கண்ணாயிரம் கீழே இருந்த சந்தன கும்பாவையும் பன்னீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு குழைவாக மோகினிக்கு அருகே வந்தார். அவ்வளவுதான், மோகினி எரிமலையானாள். 2 கைகளையும் இடுப்பில் ஊன்றிக்கொண்டு உலகிலேயே மிகவும் கீழ்த்தரமான உணர்ச்சிகளையும் சிறுமைகளையும் அப்போது தன் எதிரே பார்ப்பது போல் சுற்றியிருந்தவர்களை துச்சமாக பார்த்தாள். அவள் எங்கே தாறுமாறாக பேசிவிடப் போகிறாளோ என்ற பயத்தில் கண்ணாயிரத்தின் கைகள் சந்தன கும்பாவோடு நடுங்கிக் கொண்டிருந்தன. மோகினியின் கண் பார்வையில் நெருப்பு பொறி பறந்தது. இவங்க பணமே நமக்கு வேண்டாம், கல்யாணத்துக்கு நான் சும்மா ஆடுனதா இருக்கட்டும், புறப்படுமா, புறப்படுறியா இல்லையா என்று வார்த்தைகளை வீசிவிட்டு அம்மா பின்னால் வருகிறாளா இல்லையா என்பதை கூட பார்க்காமல் விறுவிறுவென்று நடந்து அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள் மோகினி. காலில் சலங்கைகள் கோபமாக ஒலிக்க அவள் ஆத்திரத்தோடு தரையையும் அவர்கள் நினைப்பின் சிறுமையையும் ஒரு சேர மிதித்து கொண்டு அங்கிருந்து வெளியேறி சென்றது கூட ஆக்ரோஷமான ஒரு அழகிய அபிநயம் போல் தோன்றியது. 24 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் 25வது அத்தியாயத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நன்றி.